ஓம் ஸ்ரீகாந்தத்ருகிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதய பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மகே. நமஸ்ரசே நமஸ்ரசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து வருகிறோம். 675வது நாமாவளி பிராமி. ப்ருஹதி ப்ராஹ்மணி ப்ராஹ்மி ப்ரஹ்மானந்தா பலி பிரியா. இந்த நாமாவளி, இதுக்கு முன்னாடி நாமாவளி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன வார்த்தையே திரும்பி வர மாதிரி இருக்கும், பிராமணி பிராமி அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக சொன்னது சொல்லப்படவில்லை. இந்த பிராமி வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா அம்பாள் இருக்காங்கள்ல, பெரிய பெரிய அம்பாள் ஆலயங்களில் கோஷ்டம்னு சொல்லுவாங்க, பிறை, கோஷ்டம்னா பிறை. அந்த பிறையில் சுவாமி கோயிலில் சொன்னால் அம்மன் கோயிலில் உங்களுக்கு புரியும், அதனால் சுவாமி கோயிலில் சொல்கிறேன். சிவன் கோயில்களில் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இந்த பிறை வடிவத்தில் தான் இருப்பார். துர்கை இந்த பிறை வடிவத்தில் தான் இருக்கும். அண்ணாமலையார் இந்த பிறை வடிவத்தில் இருக்கும். அதே மாதிரி அம்மன் கோயிலில் தனி ஆலயங்களாக இருந்தால் அதில் இந்த பிராமி தேவியை காணலாம். இந்த பிராமிங்கிறவ எப்படி இருப்பா அப்படின்னா பிரம்மா மாதிரியே இருப்பா. நாலு முகம் அவளுக்கு, அச்சமாலை கிண்டி கையில் வச்சுருப்பா, அபயவரதமாக இருப்பா, அவளை பிராமி பிராமி தேவிதையே சொல்கிறோம். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சப்த மாதர்கள் அப்படின்னு ஏழு சிலை ஒன்றா வச்சுருப்பா. அதில் முதல் சக்தியாக பிரம்மாவுனுடைய சக்திக்கு பிராமின்னு பேர், விஷ்ணுவனுடைய சக்திக்கு வைஷ்ணவின்னு பேர், குமரனுடைய சக்திக்கு கௌமாரின்னு பேர். அந்த மாதிரி சப்த மாதர்கள்னு சொல்லுவாள். அதில் பிராமி அப்படின்னு ஒரு சாமி இருக்குது, அதுவும் நாலு தலையோடு இருக்கும். பிரம்மாவுக்கு என்ன அம்சம் இருக்கோ அதே. இது அம்மன் கோயில் கோஷ்டத்தில் இருக்கும், அதுவும் பிராமின் தான் பேர். இது தனியாக இருக்கும், அதுவும் பிராமின் பேர். இந்த பிராமி சக்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காவா அப்படின்னா வடிவம்லாம் கொடுக்கலை, வெறும் செங்கல்ல வச்சுருப்பா, ஏழு செங்கல் வச்சுருப்பா. அதில் ஒரு சாமி இந்த பிராமிங்கிற தேவத்தை வந்து ஏழு ஏழு செட்டாக வந்துடும். இந்த நவக்கிரகத்தை தனியாக வச்சு தனி கோயிலாக கட்டி வழிபடுற வழக்கம் ரொம்ப குறைவு. தனியாக சனீஸ்வரனுக்காக ஒரு கோயில், தனியாக அப்படின்னா சூரியனுக்காகனா பரிவாரத்தில் வந்துடும் எல்லா தேவதையும். அது மாதிரி இந்த பிராமிங்கிறது சப்த மாதர்களில் ஒத்தராக இருக்கிறதுனால ஏழு மாதர்களோடு இணைந்து சேர்த்து வழிபாடு செய்கிற வழக்கம் பெரும்பாலும் காணப்படுகிறது இந்த பிராமி வழிபாடு. அதெல்லாம் சரி, இந்த பிராமி வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, குறிப்பாக வேதாபியாசம் பண்ணுறவா, வித்யாபியாசம் பண்ணுறவா, குழந்தைகள் படிக்கிறதோ இல்லையோ அந்த வித்யாபியாசம் பண்ணுறவா, இந்த பரிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிராமி தேவதை அந்த கோட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சப்த மாதர்களுடன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த பிராமி தேவதையாக இருந்தாலும், அந்த தேவதைக்கு நம்ம வழிபாடு பண்ணினால், வழிபாடுனா என்ன, எண்ணெய் பால் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறது, நைவேத்தியம் பண்ணுறது. இந்த பிராமி தேவிக்கு வழிபாட்டில் வெறும் வெண்மை தான் சொல்லப்பட்டிருக்கு. வெள்ள வஸ்திரம், வெள்ள புஷ்பம், மாலையில் முத்து மாலை, சாதத்தில் பால் சாதம், எந்த விதமான அப்படியே தூய்மையாக வெண்மையாக இருக்கும். அவளுக்கு செய்கிற விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நைவேத்தியம் பண்ணுறதா இருக்கட்டும், அதேமாதிரி தூ வெண்புகை, வெண்புகைனால் தூமத்தில் வந்து பல்வேறு விதமான
வண்ணம் இருக்கும், கொஞ்சம் மங்களாக இருக்கும். இதில் வெண்மை புகை, குங்குலியத்தை அதிகமாக போட்டால் வெண்மையாக புகை வரும். அந்த வெண்மை புகை இந்த இதை மாதிரி இவளுடைய வழிபாட்டில் முழுவதும் வெண்மை சொல்லப்படுகிறது. அப்படி வழிபாடு பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா, பையனுக்கு படிப்பு நன்னா வரும், குழந்தைகளுக்கு படிப்பு பிரமாதமாக வரும். இந்த நாமாவளியை சொன்னது எதுவுமே மறக்காது. ஞாபக சக்தி, மாணவர்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப முக்கியம். சில குழந்தைகளுக்கு ரொம்ப குறைச்சலாக இருக்கும், அதுக்காக அவள் அம்மா அப்பாலாம் கவலைப்பட்டுருப்பா. அதே மாதிரி தேர்வில் வெற்றி பெறுகிறவர்கள், சில பேர் எக்ஸாம் எழுதிகிட்டே இருப்பா ஆனால் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும் சில சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வழிபாட்டு நோக்கில் பார்த்தோம்னா, இந்த பிராமி தேவதையை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மனப்பாடத்திறன் வழியாக நமக்கு ஒரு நல்ல சக்தி வந்து நம்ம நல்லா படிப்போம் இந்த பிராமி தேவதையினுடைய வழிபாடு. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு உள்ளுக்குள்ளே ஒரு 7 ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்கிறார். மூலாதாரம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி பிரம்மரந்திரம். அந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவா உடம்புக்குள்ள அம்பாவை தியானம் பண்ணலாம், அது இல்லாதவா சன்னியாசிகள் இந்த தியான முறையை பின்பற்றுகிறார்கள். ஆலய அர்ச்சகர்கள் தனக்கு உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணக்கூடிய முறையிலையும் இந்த பிராமி தேவதையானவள் தியானிக்கப்படுகிறாள். அவளுக்கும் பிராமின்னு பேர். பிரம்மாவனுடைய சக்தி சுவாதிஷ்டானத்தில் இருக்கிறதா சொல்கிறா. இவளுக்கு உண்டான சிறப்பு எழுத்துக்கள்லாம் இருக்குது. அந்த எழுத்தை சொல்லி மனசுக்குள்ளேயே நம்ம தியானம் பண்ணினால் ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஞானம், அறிவு ஆற்றல், ஞாபக சக்தியினுடைய வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். அதன் வழியாக பல நன்மைகளை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இது தியானத்தில் இந்த அம்பாள் ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியை மாதிரி வரும்னு சொல்கிறான் இந்த தியானத்தை. இதை சன்னியாசிகள் பெரிதும் இந்த அம்பாளை தியானம் பண்ணியிருக்கா. காரணம் என்னென்னா, அறத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும், தான் அந்த அறத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பாடம் சில பேருக்கு புரியவே புரியாது, இப்படியே உட்கார்ந்துருப்போம் நடத்த. அந்த மாதிரி புரியாத பண்பு பாடத்தில், அந்த மாதிரி பண்பு இருக்கவே இருக்காமல் ஒரு தெளிவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை. அதனால் அனைவரும் இந்த பிராமிங்கிற நாமாவளியை சொல்லி, குழந்தையெல்லாம் ஜபம் பண்ணாலோ இல்லை லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணினாலோ இல்லை இந்த ஒரு நாமாவளியை மீண்டும் மீண்டும் சொன்னாலோ படிப்பு பிரமாதமாக வரும். அதை சொல்லி அந்த பலனை அடைய பிரார்த்திப்போமாக. அயந்தர்மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.